மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம இந்த மாதிரி நல்ல செய்திகளை எல்லாத்துக்கும் பகிர்ந்துட முடியும். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான இடம் ராமநதி டேம்பு. தென்காசியில் நிறைய இது முக்கியமானது இருக்குது, அதில் ஒன்று ராமநதி டேமு. வேறு இப்போ ராமநதி டேம்பு தென்காசிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த 13 கிலோமீட்டர் வந்து எதோட முடியுது அப்படின்னா மாதாபுரம்னு சொல்லுவாங்க. தென்காசியிலேருந்து மாதாபுரம் வார வழி தான், நம்ம அம்பை ரோட்டில் இருக்குது மாதாபுரம். அந்த மாதாபுரத்தில் இருந்து ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு, மெயின் ரோட்டில் தான் இருக்குது பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட நீங்கள் யார்கிட்ட நீங்கள் கேட்டாலுமே சொல்லிடுவாங்க டேம் போகிற வழின்னு. எது கேட்டால் அந்த பிள்ளையார் கோயில் ஒட்டிய ஒரு ரோடு வரும், ஸ்ட்ரைட் ரோடு தான், நேராக டேம் தான் கொண்டாந்து விடும். அங்கே வந்துட்டீங்க அப்படின்னாலே நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராமநதி டேம்பு தான் ரொம்ப முக்கியமான இடம் தென்காசி மாவட்டத்தில், ரொம்பவே முக்கியமான இடம் இதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தென் குற்றாலத்தில் வந்து குளிக்க தடை, இந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பயங்கர கூட்டமாக இருக்கும். போலீஸ் அங்கே எவ்வளோ பாதுகாப்பு போடுவாங்களோ அதே மாதிரி இங்கே பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா அங்கே குளிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் தென்காசி யாரும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் குளிக்க வைக்க எல்லா வசதியுமே உண்டு. நம்ம இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னடா அரிய மாதிரி தண்ணி விழுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எல்லா டைமும் உள்ளாது, டேம் வந்து ஓவர் ஃபுல் ஆகினா தான் அந்த தண்ணி விழும், அரிய மாதிரி விழுது தண்ணி. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த அதிலிருந்து தண்ணி வரதுனால நம்ம மொபைல் கட் பண்ணி கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இப்போ டேம் நம்ம மேல் பகுதி வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம், பச்சை பசேன்னு இருக்குது, ஃபுல்லாக விவசாயம் தாங்க அந்த ஏரியாவில், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக விவசாயம் தான். அங்கே இருக்க சுட்டுப்பட்ட கிராமம் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டேமில் மேலே இருந்தால் அந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக மலைப்பகுதி. வந்தீங்கன்னா நல்லா ரசிக்கலாம், ரொம்ப அருமையான இடம். இங்கே பாருங்கள், இதாங்க டேம்பு. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் முக்கியமான இடமா இல்லையா அப்படின்னு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காண்டி தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் அந்த வீடியோ. எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ராமநதி டேம் போகிறீங்க, அந்த வீடியோலாம் எடுத்து போடுறீங்க எப்படின்னு. அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக வீடியோ நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மேலே எல்லாமே விடுவாங்க. மேல் சைடு வந்து அந்த மறுகால் திறக்கிற அந்த இடம் மட்டும்தான் விட மாட்டாங்க. நம்ம பெர்மிஷன் கார்டு நம்ம எடுத்திருக்கோம், அந்த ஒரு இடம் மட்டும்தான் விட மாட்டாங்க. பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு. அந்த ஏரியா நீங்கள் வாரீங்க அப்படின்னா எங்களுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எப்போ தண்ணி இருக்கும் அந்த டைம் நாங்கள் சொல்கிறோம், வந்து நீங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மேரேஜ் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் நிறையா மேலே வந்து எடுப்பாங்க, பெர்மிஷன் வாங்கி தான் எடுக்க முடியும். முன்ன வந்து சும்மா அலோட் பண்ணுவாங்க, இப்போ வந்து அலோட் பண்ணலை. அங்கே வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுனால ரொம்ப அலோட் பண்ணலை. ரொம்ப நீட்னஸாக இருக்குங்க தண்ணி, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு. தென்காசி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இது ஒன்றுன்னு நம்ம பெருமையாகவே சொல்லிக்கலாம். அம்பட்டு ஒரு இடமா இருக்குது ராமநதி டேம்பு. பாருங்கள் உங்களுக்கு வியூ, உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம காமிச்சிருக்கோம். இந்த வியூ தொடர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம இந்த மறுகால் உள்ளுன்னு சொல்கிறோம்ல அந்த இடம் தான் இது. இது தண்ணி வந்து மேல் வந்து அந்த மேலே முட்டி வந்து நிற்குது தண்ணி. இது நம்ம எத்தனை அடி அப்படி இருக்குதுன்னு அந்த இதெல்லாம் அதில் போட்டிருக்கிறாங்க. இதுதான் டேம் ஃபுல்லாகி தண்ணி நிற்குது, லைட்டாக திறந்து விட்ருக்காங்க. அது எப்படி விடுதுன்னு கொஞ்சம் தான், அதாவது 2 இன்ச்சோ 3 இன்ச்சு தான் திறந்து விட்ருக்காங்க. தண்ணி எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் மறுகால்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த இடம். இங்கே தண்ணி போகிறது தான் நம்ம முதல் நம்ம காமிச்சிருந்தோம்ல, அங்கே வரது நம்ம வர வழியில் வர தண்ணி இங்கேருந்து வர தண்ணி தான். டேம் ஓவர்ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா இப்போ திறந்து விட்ருவாங்க. இப்போ இதுக்குமே இப்போது இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மேல்மட்ட கால்வாயின்னு சொல்லி வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ வேலை வந்து கொரோனா டைமாக இருக்கிறதுனால இப்போ இந்த வேலை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வேலையெல்லாம். இப்போ மேல்மட்ட கால்வாய் வந்து வேலைகள் வந்து இப்போ விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள கிராம பகுதி ஃபுல்லாக தண்ணி போகணும், குளங்கள்லாம் நிரம்பணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த வேலையை இப்போ தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான இருக்கிற இடம்னா ராமநதி டேம் தென்காசியில் தான் இருக்குது. ராமநதி டேம்பு முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து பாருங்கள். எங்களோட நம்பரும் கீழே கொடுத்துருப்போம், எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எந்த டயத்தில் தண்ணி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி. நீங்கள் ஃபேமிலியாக வரலாம், எதுவும் ஃபேமிலி ஃபோட்டோ எந்த மாதிரி எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம். மேரேஜ் சம்மந்தமான ஃபோட்டோஸு எல்லாமே எடுக்கிறதுக்கு மேலே நிறைய இடங்கள் இருக்குது. அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தென்காசி மக்கள் செல்வன் சிபிஜே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.